யாரடி நீ மோகினி மற்றும் வெண்ணிலா கபடி குழு படங்கள் மூலம் தமிழ் ரசிகர்கள் மனதில் இடம் பிடித்தவர் நடிகை சரண்யா மோகன். இவர் 1989 ஆண்டு பிப்ரவரி மாதம் 19 தேதி கேரள மாநிலம் ஆலப்புழாவில் பிறந்தார். இவர் பெற்றோர் மோகன் மற்றும் கலமண்டலம் தேவி. இருவரும் YKB டான்ஸ் அகாடமி என்ற நடனப் பள்ளி வைத்துள்ளனர். அதில் நடன ஆசிரியராகவும் உள்ளனர். அதோடு சரண்யாவும் அவரது தங்கை சுகன்யா இருவருமே பரதநாட்டியம் கற்றுள்ளனர். சரண்யா ஆலப்புழாவில் உள்ள செயின்ட் ஜோசப் காலேஜ் ஃபார் உமனில் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் BA டிகிரி முடித்துள்ளார். அதோடு சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் MA டிகிரி முடித்துள்ளார். சரண்யா படித்த பள்ளியில் நடந்த ஒரு விழாவில் அவரது நடனத்தை பார்த்த இயக்குனர் ஃபாசில் அவரது பெற்றோரிடம் சம்மதம் வாங்கி 1997 வெளியான அணியத்து பிரபு என்ற மலையாள படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடிக்க வைத்தார். இந்த படத்தின் தமிழ் ரீமேக்கான காதலுக்கு மரியாதை படத்திலும் அவர் நடித்துள்ளார். அதன் பிறகு தொடர்ந்து சில படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடித்துவிட்டு பின் படிப்பில் கவனம் செலுத்தினார். பின்னர் ஒரு நாள் ஒரு கனவு படம் தொடங்கி தமிழ் சினிமாவில் சில படங்களிலும் மலையாளம், தெலுங்கு மற்றும் கன்னட படங்களிலும் நடித்தார். அதோடு 2014 வெளியான படியப்பூர் பாய்ஸ் என்ற ஹிந்தி படத்திலும் நடித்துள்ளார். இவர் தன்னுடைய நீண்ட நாள் காதலரான டாக்டர் அரவிந்த் கிருஷ்ணனை 2015 ஆண்டு செப்டம்பர் மாதம் 6 தேதி ஆலப்புழாவில் உள்ள கொட்டம் குளங்கர தேவி கோவிலில் திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு 24 தேதி ஆகஸ்ட் மாதம் 2016 ஆண்டு ஆண் குழந்தை பிறந்தது. அக்குழந்தைக்கு ஆனந்த பத்மநாபன் என பெயர் சூட்டியுள்ளனர். தற்போது முழு நேர வேலையாக தன் குடும்பத்தை கவனித்து வருகிறார் நடிகை சரண்யா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோக்களை உடனே பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.